இந்த கிராமிய கலையில் ஒரு தற்காப்பு கலை நாட்டு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, நாட்டடின்னு சொல்லுவாங்க, வட்டார சொல். அந்த கலையை படிக்க வந்திருக்கிறோம். இதை கலரின்னு சொல்லியும் நிறைய இடத்துல ஃபேமஸாக படிச்சுட்ருக்குறாங்க. இதில் 36 வகையான பிரிவுகள்லாம் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி முதல் பாடத்திட்டத்தை பார்க்குறோம். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் கற்றுக்கிறது ரொம்ப எளிமைப்படுத்தி இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1 ஹவர் கிளாஸ் ஆரம்பிச்சுடுவாங்களா கிளாஸை? ஃபஸ்ட்டு வணக்கச்சூடு அப்படின்னு சொல்லுவோம். சமநிலை, வலது காலத்துக்கு பின்னாடி வைங்க. அதாவது நீங்கள் கையை இப்படி தூக்குறீங்க தெரியுமா, தூக்கும்போது தளர்வு நிலையில் இருக்கட்டு, அப்படி போக போக ஃபுல் டைட் எடுத்துடணும். இந்த கை இந்த சைடில் பார்க்கலாம், சரிங்களா? ஆ, முன்முண்டா தப்புங்க. முன்முண்டானா முன்னதில் இருக்கக்கூடிய காலை தூக்கணும். இந்த பொசிஷனில் நிற்கிறீங்களா, அப்படி தூக்குங்க. இந்த சைடில் பஞ்ச் பண்ணுறோம்னா இந்த பிளேஸுக்கு கரெக்டாக வந்துருக்கணும். அதே போல் இந்த பஞ்ச் பண்ணி இப்படி தட்டி எடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வைப்ரேஷனோட அதில் அடிக்கிறதும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். கையை கரெக்டாக மடக்கும் போது உடம்பு போட்டு ஆட்டிட்டு இருக்க அப்படி இந்த கும்பு கொண்டு வச்சுட்டு அப்படி உடம்ப இவ்வளோ வேலை செய்யக்கூடாது, சரியா? ஓகேவா, ரெடி? புரியுதா? இப்போ நம்ம அடுத்தல கற்றுக்க போகிறது நிலைச்சோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நிலையா நின்று 4 திசையிலையும் எதிரியை தாக்குறது தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஃபார்முலா. இந்த பிளாக் பண்ணி இந்த காலடி அடிக்கிறீங்கன்னா இப்படி அடிக்கிறியா, அது வெறப்பா நின்று அப்படி அந்த அந்த ஒரு ஒரு செகண்டு ஒரு திசைக்கு பண்ணாலும் அந்த திசையில பார்வை, உடல், காலு, கை, வசம் எல்லாம் ஒரே திசையில திரும்பி இருக்கணும். ஃபஸ்ட் நாள் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் இன்னும் நீங்க அதை கரெக்டா ப்ரிப்பேர் ஆகலன்னா